அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இட்லி உப்புமா எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இட்லி உப்புமா செய்யறதுக்கு நான் வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு கடாயி வச்சுக்கிட்டேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு வந்து ஆயில் ஊத்திக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டு வறுத்துக்கோங்க. லைட்டாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. காரத்துக்கு நான் வந்து ஒரு நீட்டு மிளகாய், ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேன், கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், நார்மல் சைஸ் வெங்காயத்தை, 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதே போல் கொஞ்சோண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. நான் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இட்லியை விட வெங்காயமும் அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது அதிகமாக போட்டால் தான் வந்து இட்லி உப்புமா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 5 இட்லியை வந்து நான் இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதில் பாருங்கள், இட்லி வந்து 1-2 வந்து பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக கொத்தி விட்டிங்கன்னா எல்லாமே பொடி பொடியாக ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். உப்பு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். ஆப்ஷனல் தான் கொத்தமல்லி இலை. இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக சுவையான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு ஜியாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு வரும். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும்.